ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், நகுல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இவருடைய பேர் சொல்லி இங்க இருக்க அந்த இடத்த பிடிச்சிட்டாரு, அவரோட ரைட்ஸ் அவ்வளவு ஃபினாமினல், தமிழ்நாடுடைய ஷாருக் கான் அப்படின்னு தான் அவரை கூப்பிட வேண்டியிருந்தாங்க. நல்ல நல்ல கைதல்களோட நம்ம வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளைனா வேற யாரு அனாலிஸ்டே, அவர்களை பேச அழைக்கிறோம். பெரியவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சூரியனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்தேன், அது ஃபர்ஸ்ட் சாரி. இங்கே இருந்து ஆரம்பிக்கணும் தெரியல, படத்தில் எனக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இதில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பத்தி சொல்லியிருந்தேன், ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிமுக்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லரா இருந்துச்சு. இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லாம என்னுடைய எதிர்நீச்சல் காபி சட்டை படத்தின் இயக்குனர், அவரு ஸ்பாட்ல எல்லாரும் சொன்னது அப்படிதான், எப்பவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பாரு. திட்டணும்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டா இருக்கும், இந்த நம்மளை கலாய்க்கிறாரா இல்ல திட்டம் செய்யறாரா என்ன அப்படின்னு சொல்லி, அவ்வளவு ஒரு ஸ்வீட்டான மனிதர். சோ அவர் இந்த படம் ஒரு பெர்ஃபெக்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது. அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமா இந்த படம் இருக்கட்டும். ஏன்னா அவர் என்னை முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும் போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, என்கிட்ட இருந்து ஒரு கதையை சொன்னேன். நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்ல இருக்கும், சோ எப்ப அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன், இப்படிதான் எங்களோட ரிலேஷன். அது ஏன் அவர்கிட்ட மட்டும்தான் நான் வேற யார்கிட்டையும் அப்படி சொல்லியிருக்கேன்னு தெரியல. அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், படிவரிசையமா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாரையுமே சந்தோஷமா கரெக்டா அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம், வாழ்த்துக்கள். அண்ட் குமார்ன அவர் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம், அப்பா அவர் ஒர்க் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு, விட மாட்டாரு, எல்லாரையும் ட்ரில் வாங்குவாரு, சீக்கிரம் வேலையை முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு, காசு வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு. ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர், அவர் காசு போட்டா எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசரா இல்லாம அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது வந்து டப்புனு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோபமான ஒரு பேஸ் ஒன்று வச்சுப்பாரு. அண்ட் நான் அவரை நிறைய டைம் பார்த்துருக்கேன், சூரிய என்ன வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட, நான் இருந்து அப்படியே நடந்தே போயிருக்கிறேன் அப்படின்னு. சரி வீடு வந்து ஏதோ குட்டியா இருக்கும் போல நம்ம எல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தான் சொல்லி தம்பி 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 ஏகப்பட்டது வச்சிருக்கேன், அந்த பேச ஆரஞ்சு வீடு வச்சிருக்கேன் நம்மகிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அவர் அப்பயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்பயே செஞ்சுட்டு வந்துட்டாரு கரெக்டா. இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும், ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான். ஏன்னா அதை கொடுத்தா நிச்சயமா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரு. அண்ட் சூரியனை வச்சு இன்னும் நிறைய படங்கள் அது பண்ணிதான் அவங்க வழி கிடையாது, இவரும் அவருக்கு பண்ணிதானோ அவரே இவருக்கு பண்ணிதான். ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடிக்கும். அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார், இந்த படமும் ஒரு வெற்றி படமா அமையும் சார், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ், ஏன்னா சாலிட் கண்டென்டா இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் நான் சூரியனை பத்தி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான், நான் திருச்சி பக்கத்துல இருந்து வந்ததுனால என்னோட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழகும், எனக்கு அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான் எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்ட்டுக்காக. பட் சூரியன் எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரே நான் ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒண்ணு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நான் தனியா சொல்ல தேவையில்லை. சூரியனுக்கு முத முதல்ல அவர் கதை நாயகனா நீங்க நடிக்கலானு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு, அப்போ வந்து புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுருவாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது, நீங்க ஏன்னா லீடா தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன் குட்டி பிள்ளை குத்தி அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். இல்ல இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதை கதையில ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்பெல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தாரு, வந்து தம்பி ஒரு இது ஒண்ணு
உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்ன நான் எதுவும் பிரச்சனை போல அப்படின்னு சரி நேர்ல வாங்கினேன் தம்பி. வெட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி, நானே சூப்பர்ல பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ஒரு
ரூரல் என்டர்டெய்னரா கமர்ஷியல் என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கும். அண்ட் வடிவேல் சேமா, நிச்சயமா எனக்கும் உங்களோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு. ஆனா அது ஏதோ சின்னதா பண்ணிட கூடாது, இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட போன்ல பேசும்போது சொன்னதுதான், உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலே ஸ்பெஷலா இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு அது கொடுத்தாதான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூ மா ஃபார் யுவர் ஜெனரினிட்டி. நீ இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துட்டு இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க தானே அப்படின்னா யோசிக்காம நீங்க அவ்வளவு அன்பா இருக்கீங்க. இது உங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். Thank you so much.